தேங்காய் பணம் 300 ரூபா வந்திருக்கு, 10, 20, 30. அண்ணா அங்க பாருங்க, கஞ்சப்பைய கந்தசாமி யாருக்கும் ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டான், ஒரு பைசா கூட வாங்க முடியாது, பணத்தோட வரா. பைசா கூட வாங்க முடியாதா பாக்கலாம். டேய் நீ தான் தரணும். சுமார்கனே நீ தான் கொடுக்கணும். டேய் வாங்கின கடனை இல்லைன்னு சொல்லாத, விளையாடுறீங்க. நீங்க தான் கொடுக்கணும். நீ தான் தரணும். ரொம்ப குழப்பிட்டீங்க தம்பி, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. குழப்பிட்டானா? அவங்க கிட்ட கேட்காதீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது என்ன, தெளிவா சொன்னாதான் உங்களுக்கு புரியும். நீங்க என்கிட்ட 300 ரூபாய் கடன் வாங்கிருக்கீங்க. நான் வாங்குறியே? ஆட ஒரு பேச்சுக்கு சொல்றீங்க. பேச்சுக்கா? சரி, எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 300 ரூபாய் வாங்கிருக்கேன். யாரு கிட்ட இருந்து? உங்க கிட்ட இருந்து. எங்க கிட்ட இருந்து 300 ரூபாய் நீங்க கடன் வாங்கிருக்கீங்க? ஒரு வாரம் கழிச்சுட்டா 50 ரூபாய் நீங்க திருப்பி கொடுக்குறீங்க. கொடுங்க கொடுங்க, பணம் இருக்குல்ல. ஏன்னா இப்படி கணக்கா பாத்துட்டா தான் புரியும். 50 ரூபாய் திருப்பி கொடுத்துருக்கீங்க, அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சுன்னா இந்த 50 ரூபாய் நீங்க திருப்பி வாங்கிட்டீங்க. அப்புறம் ஒரு 5 டேஸ் கழிச்சுன்னா ஒரு 100 ரூபாய் கொடுக்குறீங்க. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சுன்னா ஒரு 30 ரூபாய் தரீங்க. இப்படி இருக்கணுங்க. அப்புறம் ஒரு 5 டேஸ் கழிச்சுன்னா இந்த 30 ரூபாய் நீங்க திருப்பி வாங்கிக்கிறீங்க. அப்புறம் ஒரு 2 டேஸ் கழிச்சுன்னா 50 ரூபாய் நீங்க எனக்கு திருப்பி கொடுக்குறீங்க. நல்லாவே புரியுது. இப்ப 300 ரூபாயில் நீங்க எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 150 ரூபாய் கொடுத்துட்டேனே. 150 ரூபாய் நீங்க எனக்கு கொடுத்துட்டேனே. கொடுத்தாச்சு. இன்னும் நீங்க எனக்கு எவ்வளவு தரணும்? 150 ரூபாய் தரணும். என்னென்ன பேச்ச மாத்திட்டு? 175 இல்ல எங்க 300 ரூபாய், 150 ரூபாய், 150 தானே. என்னைய தலையெல்லாம் அரைச்சு போய் இப்படி போய் பேசிட்டு இருக்க? 175 இல்ல 150 தாங்க. நீ சொல்ல நியாயத்தை என்ன சொல்ல? 300 ரூபாய் வாங்கியிருந்தேன். சரி, 150 ரூபாய் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டீங்க. மீதி எவ்வளவு கொடுக்கணும்? 150 ரூபாய் கொடுக்கணும். 175 எப்படிங்க? 175 ஒரு பேச்சுக்கு சொன்னா பேச்சு. பெரிய மனுஷங்க, பெரிய பல்லு வச்சிருக்க, இந்த வாயில போய் சொல்றேன். அண்ணா பணத்துல என்ன பேச்சு வேண்டி இருக்கு? கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருண்ணா. நான் கொடுக்க வேண்டியதே இல்லையா? காசா பெரிய காசு? 150 ரூபாய் காசு? ஒரு நாளைக்கு நான் தண்ணி அடிக்கிற காசு யாருக்கு தேவை? பிச்சை காசு, நாளைக்கு காசு, உனக்கு வேணுமா காசு? காசா பெரிய காசு? இந்த புடிங்க. யாருக்கு வேணும் காசு? பெரிய காசு? என்ன வச்சிருக்கீங்க? 150 ரூபாய்க்கு மக்கள் ஆகலாம். உனக்கு எவ்வளவு அடச்ச போய்? எவ்வளவு 150 ரூபாய்?